படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் சார். அதை பத்தி மியூசிக் டைரக்டரா உங்களுக்கு இந்த பாட்டை எடுத்தா கூட இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்க முடியும். ஐயோ அதுல நம்ம என்ன இருக்கு கருத்து சொல்றதுக்கு? டைரக்டர்ஸ் வந்து இப்படி ஒரு சாங் வேணும்னு கேட்கும் போது நம்ம போட்டு கொடுக்கறது விருப்பம் இருக்காம போட்டு கொடுக்க போறோம், இல்லைன்னா எந்த மாதிரி படங்கள் பண்றது இல்லைன்னு சொல்லிட போறோம். அந்த பக்கம் நம்ம போறதே இல்லை. இதுக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுக்கணுமா இல்லையான்றதுலாம் ஐயோ அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் இல்லையே, நம்ம அதை வேற சந்தர்ப்பத்துல பேசிக்கோ. கான்ட்ரவர்சி ஆகும்னு எனக்கு தெரியும், பட் நான் சொல்ல விரும்பினது சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன். ఫస్ట్ ఇది నక్సల్స్ అగెనిస్ట్ పాజిటివా నెగిటివ్ కాదు, మన దగ్గర ఉన్న ప్రాబ్లమ్స్ అంటే సమాజం, ఆ సమాజంలో ఉన్న ప్రాబ్లమ్స్లే చెప్తున్నాను. నక్సలైట్స్ పాజిటివా నెగిటివ్ అని కాదు, ఇది ఒక ప్రతి ఒక్కరి పెయిన్. అది తమిళనాడులో కూడా జరుగుతుంది, అదే తీసుకొని నేను మూవీ తీశాను. சுந்தர தமிழ் பேசியதற்கு நன்றி. எங்க டைரக்டர் என்ன சொன்னார்னா, நக்சலுக்கு அகேன்ஸ்டாகவும் நக்சலுக்கு பாசிட்டிவாகவும் இல்லை. என்னன்னா அந்த நக்சல் சிட்டியில வந்ததுக்கு அப்புறம் அங்க எடுத்த பெயின், அந்த குரூப்போட பெயின் என்ன என்ன ஃபேஸ் பண்றாங்க, அதுதான் கூட்டம் சொல்லிருக்கேன். நக்சலைட்ஸ் ஹோலியா சங்கராந்தி ஃபெஸ்டிவல்ஸ் அங்க நக்சலைட் நுஞ்சி ஆஃப்டர் பேக் வச்சின மெம்பர்ஸ் ஏ ஃபெஸ்டிவல் அனி చేసుకోవచ్చు. அது நான் చెప్తాను. నక్సల్ గుడ్ బ్యాడ్ నేను చెప్పలేను, ఎందుకంటే ఒక వ్యక్తి ఫస్ట్ పర్సన్ తను తీసుకునే డిసిజన్ అంటే గుడ్ ఆర్ బ్యాడ్ నక్సలైట్స్కే తెలుసు. నేను మాత్రం వాళ్ళ తప్పు నుంచి ఏం చెప్పట్లేదు, బట్ ఆన్సర్ నక్సలైట్స్ డైరెక్టర్ ఓన్లీ కాన్సెప్ట్ సారీ. ది ఫస్ట్ వన్ వాట్ యూ సెడ్ వాజ్ లైక్ నక్సలైట్స్ కమింగ్ టు ద సిటీ ది క్యాన్సల్ ద నక్సలైట్స్ వన్ సిటీ వందదకప్రం ఎంత పండుగయం కొండాడలం. సో ఉంగలుకు అంత ఉరుమే ఇరుకు. సో నక్సలైటా ఇలా నార్మల్ సిటిజనా ఇల్ల యారు వేనలో నల్ల ఫెస్టివల్ కొండాడలం. ஸோ அந்த ஹோலி ஃபெஸ்டிவல் நக்சலைட்டாக இருந்தாலும் நார்மல் சிட்டிசன் இருந்தாலும் கொண்டாடலான்னு சொன்னார். குட். ஸோ அந்த டைரக்டர் என்ன சொன்னார்னா, நக்சலைட் இஸ் குட் ஆர் பேட் அது அந்த நக்சலைட் தான் தெரியும், அவர் எடுத்த டிசிஷன் மேலே தான் இருக்கும் வாட் நக்சலிசம் ஹி ஹஸ் என்டர்ட். இட்ஸ் அ குட் நக்சலிசம் ஆர் அ பேட் நக்சலிசம். Adding to that, நீங்கள் வந்து எவ்வளோ திறமையாக நாங்கள் அனுபவசாலிங்க பத்திரிகையாளர்ன்றதுக்கு இதை விட வேறு உதாரணம் இருக்க முடியாது. அதாவது படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளியில் போகும்போது என்ன தீர்மானத்தோடு போகணுன்னு டைரக்டர் தீர்மானிக்கல, ஆளுக்கு ஒரு கருத்தோடு வெளியே போவீங்க. அதை தான் நீங்கள் கேள்வியாக இப்போவே கேட்டுட்டீங்க. ஸோ இதில் படத்து நாங்கள் ஆன்சரே சொல்ல முடியாது. நான் ஒரு ஆடியன்ஸாக படத்தை பார்த்தேன், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு என்னோடய ஸ்டுடியோக்கு வந்த பொழுது இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு நக்சலைட்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களா என்னால் தீர்மானிக்கவே முடியல. இந்த க்வெஸ்சன்ஸ் உங்கள் எல்லாரும் மைண்ட்லேயும் வரும், அதை இப்போ நீங்களே கேள்வியாக கேட்டால் பதிலாகவே சொல்ல முடியாது. ஸோ உண்மையாலுமே ஜேர்னலிஸ்ட் வந்து பெரிய ஆளுங்க தான் நினைக்கிறேன் நான். இல்லைனா அப்படி கடைசி பாயிண்ட்டை ஒரே வரையில் கேட்டிருக்க மாட்டீங்க. படத்தோட அவுட்கம்மே இவர் சைடு எடுக்கவே இல்லை. நக்சலிசம்காக ஃபார் அகேன்ஸ்ட் அந்த இஷ்யூவே இந்த படத்தில் போகலை. அந்த நக்சலிசம் இயக்கத்தை சேர்ந்த ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்காக போராடி போராடி அழுத்து போச்சு,
நம்ம இனிமே இந்த மக்கள் இவங்களும் திருத்த மாட்டாங்க, நம்ம எதுக்கு அவங்களுக்காக போராடணும், நம்ம சாதாரண மக்களா போய் வாழுவோம்னு நினைச்சு வராங்க. வரும்பொழுது அவங்களுக்கு இந்த சமூகத்துல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குன்றதுதான் இந்த படத்தினுடைய கதை. அது நீங்க பார்க்கும் பொழுது விளைக்கும். மற்றபடி நோ சயின்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைலர்ஸ் டீசர்ஸ் ராமுகார் சூசர் చాలా బాగా నచ్చాయి. రాము గారు ఫస్ట్ లైన్ చెప్పగానే 100% ఇది కథగా మీరు తీయచ్చన్నారు. ఈ కథ నేను చేస్తున్నప్పుడు తన వైపు నుంచి చాలా సపోర్టింగ్గా నేను స్టోరీ రాసుకోవడం కానీ షూట్ చేయడం కానీ జరిగింది. ஃபஸ்ட் டைம் ராமு சார் அவர் கதை சொன்னப்போ அவர் கதையாக ரொம்ப பிடிச்சிது. இந்த லைனை நீங்கள் கதையாக நல்லா பண்ணலாம். அப்புறம் அவரோட சப்போர்ட் நிறையா இருக்குது இவருக்கு. ஹி ஹாஸ் சப்போர்ட்டட் இம் வெரி அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஹீ லவ்ட் இட். அந்த ட்ரெய்லர் ட்ரீசர் பார்த்ததுக்கப்புறம் ஹீ லைக் இட் அலாட். இதே கேள்வி தான் என் மனசுக்குள்ள டெய்லி நான் கேட்டுட்ருக்கேன். உங்களோட அந்த ஆதங்கம் எனக்கு அதிகமாகவே இருக்கு. எனக்கு வந்த படங்கள் உருவாக்கும் பொழுது ஒரு இயக்குனரை எழுதுறவங்க டைரக்ட் பண்ணுறவங்க எல்லாம் நம்ம படம் ஜெயிக்கும்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. இந்த படம் ஜெயிக்கும்னு நினச்சி தான் நான் அந்த படத்தோட இணைஞ்சிக்கிறேன். ஆனால் அப்படி போகும் பொழுது வருத்தப்படதான் முடியுது. அதுக்கு மேலே போய் நான் அந்த படத்தினுடைய தீர்ப்பை மாற்ற முடியாது. நானும் ஒரு நல்ல படம் வெற்றி அடையும், வெற்றி அடையிற படத்துக்காக காத்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி பார்த்தா ஈசனே ஒன்றும் வியாபார ரீதியாக வெற்றி பெறலாம் இல்லை. அப்படி அதுக்கு பிறகு வந்த மூன்று படங்களில் ரொம்ப நல்ல பாடல்கள் போட்டிருக்கதா நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நானும் நினைக்கிறேன். ஆனால் அப்படி பாட்டு வந்தது கூட நீங்கள்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு வெற்றிகரமான படத்துக்கு கூட வந்தால் மட்டும்தான் அடையாளப்படுது. ஸோ அந்த குறை எனக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. கூட்டம் அதை தீர்த்து வைக்கின்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்கு. கூடி சீக்கிரமாக ப்ராபப்ளி மார்ச் எண்டில் ஏப்ரலில் வர மாதிரி. இப்போ உங்கள் முன்னால் ஒரு இசை வெளியீட்டு விழா.